ஏன் ஒரு மது அருந்தும்போது அவங்க தள்ளாடுறாங்க? ஏன் மது சாப்பிட்றவங்க தள்ளாடுறாங்க? அவங்களால வேகமாக விரைந்து நடக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நரம்பு மண்டலத்தில் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு வேகமாக நடக்க முடியாது. பேலன்ஸ் அவங்களால சரியாக பேலன்ஸ் பண்ணி சாதாரணமாக நடக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியல. அப்போது இந்த விஷயங்களால் தான் ஆல்கஹால் மது அருந்துறவங்க, போதை மருந்து உட்கொள்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்விங் ஆகிறத பார்க்குறோம். அவங்களால நேர வேகமாக நடக்க முடியறதில்ல. இப்படி நீண்ட நாட்களாக இந்த போதை மருந்துகளை பயன்படுத்துறதுனால பிரெயினில் வந்து சில பிரச்சனைகள் வருது. சிந்திக்கிற செயல்படுற தன்மைகளில் இந்த போதை மருந்துகள் பாதிக்குது. இது வெளியே வர முடியுமா? இதற்கான பல்வேறு முறைகள் இருக்குது. அதன் மூலமாக இவர்கள் வெளியே வரலாம். அப்போது இந்த அடிக்ஷன், கோக்கைன், ஆல்கஹால், இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல முறைகள் பயன்படுத்துகிறாங்க. சில மருந்துகள் பயன்படுத்தலாம். இந்த டோப்பமைன் ரிலீஸ் ஆகாமல், அந்த போதை மருந்து சாப்பிட்டாலும் டோப்பமைன் ரிலீஸ் ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சில மருந்துகளை பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான மருந்துகளில் இவங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்காததுனால அவர்கள் திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துறதுனால பிரயோஜனம் இருக்காது. சரி, ஏன் மருந்துகள், போதை மருந்துகள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சில கேள்விகளை எழுப்பி அதுக்கான பதிலை தேடியிருக்காங்க. ஏன் ஒருத்தர் போதை மருந்து ஆரம்பிக்கிறார், ஏன் அதை தொடர்றாரு, ஏன் அடிக்ட் ஆகிறாரு, இப்படி பல விஷயங்களை தேடியிருக்காங்க. இதில் சில முக்கியமான, இப்போ சிகரெட்டெல்லாம் பண்ணும்போது ஜெனட்டிக்காக அவங்க ஜீன்ஸ்லேயே அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்த முடியாது. 56% அந்த மாதிரி ஜீன்ஸில் பிரச்சனை இருக்குது. நிக்கோட்டின் அடிக்ஷனுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. இப்போது சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் ஜீன்ஸுகள்லேயே 56% அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஜெனட்டிக் கண்டென்ட் நம்ம உடம்பில் இருக்குது. அது ஒரு முறை ஆரம்பிச்சிட்டா அதை பற்றி கொள்வது, இந்த டிபெண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய, அதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. வாழ்நாள் முழுவதும் சிகரெட் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கான வாய்ப்பு 50% இருக்குது. இதெல்லாம் நாம் கவனிக்கணும். ஜெனட்டிக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் இதில் வந்து இந்த படத்தில் பார்க்குறோம், ஜெனட்டிக் என்வரான்மெண்டல் இந்த ரெண்டும் சேரும்போது, ரெண்டும் கிராஸ் ஆகிற இடத்துல ஜீன் டிபெண்டன்ஸ் இருக்கும். ஜெனட்டிக்காகவே கொஞ்சம் நம்ம கோடில் இருக்கும். சுற்றிலும் நண்பர்கள்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க, நம்மளையும் குடிக்க சொல்கிறாங்க. அதை நம்ம ஆரம்பித்தோன்னா அதில் நம்ம உள்ளே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போது பல்வேறு விதமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. கொக்கைன் போன்ற மருந்துகளை பயன்படுத்துறது, அதனுடைய விளைவுகள், அது ஏன் பயன்படுத்துகிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துகிட்ருக்கு, ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றது. ட்ரக் அடிக்ஷனில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போதை பழக்கம் உள்ள 50% பேர் மனநோய் நோயாளிகளாக மாறியிருக்காங்க. இதுதான் இதில் ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ஆய்வில் அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நேஷ்னல் கோமார்பிடிட்டி சர்வே. கோமார்பிடிட்டினா ஒரு துணை பிரச்சனை. ஒரு ஒன்றை பண்ணும்போது இன்னொரு துணை பிரச்சனை. போதை மருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மனநோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்.